சவுதி அரேபியாவில் வரும் நாட்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் செவ்வாய்க்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சவுதியின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 10 மாகாணங்களில் அதிக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜீசன், ஆசிர் மற்றும் அல்பகாவில் புழுதி புயல் மற்றும் கனமழை பெய்யக்கூடும். மக்கா மாகாணத்தின் தெற்கு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக புழுதி புயல் மற்றும் கனமழை பெய்து வருகிறது. மதினா, ஹேல், அல்காசிம் மற்றும் ரியாத் மாகாணத்தின் வடக்கு எல்லை பகுதிகளிலும் வரும் நாட்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சவுதியின் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளும் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். மக்கள் பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறும், பாதுகாப்பான இடங்களில் தங்கவும், வெள்ளம் ஏற்படக்கூடிய பகுதிகளை தவிர்க்கவும், ஆறுகள் அல்லது பள்ளத்தாக்குகளில் நீந்துவதை தவிர்க்கவும் மற்றும் அதிகாரபூர்வ செய்திகளை பின்பற்ற வேண்டும் என சவுதியின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களிடம் கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.